பாப் இந்த பள்ளியில் ஃபைன் ஆர்ட்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். இந்த பள்ளிக்கு வந்தபோது நேஷ்னல் ரோல் பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடக சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ நான் தொடங்கின என்னுடைய நாடக வேலை, என்னுடைய மாஸ்டர் டிகிரி பார்த்திங்கன்னா தியேட்டர் ஆர்ட்ஸ். தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாணவர்கள் மத்தியில் நான் நாடக விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிறேன். கலா உத்சவ் 2015 இஸ் அ ப்ராஜெக்ட் ஆர்கனைஸ் பை என்சிஆர்டி. தே ஹாவ் டு பிரிங் அவுட் தியர் கிரியேட்டிவிட்டி. தே ஆர் கிவன் த டாபிக், தே பிரிங் அவுட் தியர் ஓன் ஸ்கிரிப்ட். எவ்ரிதிங் இஸ் டன் பை த ஸ்டூடண்ட் வித் த கைடன்ஸ் ஆஃப் த டீச்சர். நான் ஒரு 10-20 பேர் நான் கூப்பிட்டுன்னு வந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுவேன். அதில் யாருக்கு வந்து உடம்புல தாளம் இருக்குது, லயம் இருக்குது, அவங்களுக்கு அந்த யாருக்கு வந்து பாடுற திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து செலக்ட் பண்ணி அவங்கவுங்க பாத்திரங்களாக பிரிக்கும். மன வெறுமையோடு இருக்கக்கூடிய மாணவர்களை இந்த நாடகத்தில் ஈடுபடுத்தும் பொழுது அவர்களுக்கு தங்களிடமும் திறமை இருக்கிறது என்கின்ற எண்ணமும் அதன் காரணமாக அவர்களுடைய நடத்தையிலையும் பெரிய மாற்றத்தை அது கொண்டு வருகிறது. ஒவ்வொரு மாணவனையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாடகத்துக்கு முன்பாக இருந்த அவனுடைய நடத்தையும் நாடகத்துக்கு நடிக்க போய் அதில் பரிசோ பாராட்டோ இவற்றையெல்லாம் பெற்று அதற்கு பிற்பாடு வகுப்புக்கு வரும்பொழுது அவனுடைய நடத்தையிலையும் மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும். அப்போ அவனுடைய அந்த கல்வி சூழலும் கூட இந்த நாடகம் வந்து பெரிய அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா வறுமையில் வாழக்கூடிய ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடியவங்க, போதிய வந்து அடிப்படை வசதி கூட இல்லாத வீடுகளிலிருந்து வரக்கூடிய குழந்தைகள் வந்து தங்களுடைய நிலையில் பெரிய மாறுதல்களை நிகழ்த்துவதற்கு இந்த நாடகம் வந்து பெரிய கருவியாக இருக்கிறது. The children are in the teenage stage, they actually understand what society is, which they would not have given importance to earlier. They are highlighted on the subject and then they learn to realize things, what is happening in society. For them, these topics would have been just like any other topic the previous days. But once they come into it, they start knowing about it, understanding it, and for tomorrow's citizen, they are well acute because they are aware of it. They, in fact, when they talk to friends and others about it, they are also able to educate the others about it. It's a sort of awareness that the children are spreading to the others through this. நாடகம் உருவாக்கும் பொழுது நாங்க வந்து ஸ்கிரிப்ட் எழுதறதே இல்ல. வாய் வழியா மனசு வழியா பசங்க கிட்ட கதை கேட்டு சில விஷயங்களை பசங்களுடைய அனுபவத்திலிருந்து சில விஷயங்களை வர வச்சு அவங்க 4 குரூப்பாக 3 குரூப்பாக பிரித்து அது கதைத்தளங்களை ஏற்படுத்தி அதிலிருந்து தான் நாங்கள் வந்து ட்ராமாவை வந்து உருவாக்குறோம். நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஸ்கூலுக்கு வந்தால் படிப்பு அப்படிங்கிறத படிச்சுட்டே இருக்கிறத விட கொஞ்சம் போர் அடிக்காமல் கொஞ்சம் வெளியில் போய் ட்ராமா இந்த மாதிரி விஷயம்லாம் கலந்துட்டு மற்ற ட்ராமா நடக்கிற இதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். பார்த்து அவங்க எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க, அவங்க எப்படி மூமெண்ட் பண்ணுறாங்க, அப்படி எப்படி அவங்க டைலாக்லாம் டெலிவரி பண்ணுறாங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்து சரி நம்ம அது மாதிரி ட்ரை பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்களே எங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிப்போம். நாங்கள் சொல்கிற மெசேஜ் எல்லாம் போயிட்டு ஆடியன்ஸுக்கு சேரணும், அதுக்கப்புறம் வின் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குது. நாங்கள் நிறையா எஃபோர்ட் போட்டிருக்கோம், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிப்போம், கண்டிப்பாக நாங்கள் வின் பண்ணுவோம்.